சில இடத்துக்கு போனால் ரொம்ப பிடிச்சிடும். ம். இப்போ நான் உசிலம்பட்டி ஷூட் போனேன், பெருசாக ஒன்றும் இல்லை, மழை இல்லை, தண்ணி இல்லை, மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, ஆனால் பேரன்போடு இருந்தாங்க. இப்போ தான் 15 டேஸ் முன்னாடி போனேன், அவங்களோட சும்மா உட்காந்துக்கிறது நல்லா இருந்துச்சு, வெக்கையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, தெரியல அது மனநிலை ஏற்படுத்துது, சும்மா இருந்தது. மேபி அது என் ஊரா இல்லை என் மக்களா என்னன்னு தெரியல, இல்லை அவங்களோட அவங்களோட அந்த இன்னசென்ஸான இதுவாக. நான் வந்துட்டு மலை மேலே ஷூட் முடிச்சு நடந்து போகிறோம், ஐயா ஊருக்கு வந்திருக்க மழை தண்ணி வரும் ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். அது அவ்வளோ நீ ஒரு 4 வார்த்தை சொல்லு மழை தண்ணி வரட்டுன்றாங்க, யாராவது வந்து சொன்னால் வராதான்னு ஒரு ஏக்கம் இருக்குது, மதிக்கிறாங்க. நீ யார், நீ யாரா, இவனை ஏண்டா கேட்கும்லாம் இல்லவே இல்லை. அந்த வெள்ளந்தியான மனசு மேபி அதில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. சாப்பாடு கேட்டேன், மதியம் நம்ம வீட்டில் சமைச்ச சீனியருங்க மொத்தமாக கொண்டு கொடுத்துட்டாங்க, அதுவும் மோர் குழம்பு, மோர் ஊற்றின சோறும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்ற மாதிரி ஷாட்டு, கஞ்சி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வேணாம், ஏதாவது வீட்டில் பழைய சோறு இருக்கும் வாங்கிட்டு வாங்க, மோர் வாங்கிட்டு வாங்க, அப்படி வாரி கொடுத்துனாங்க, வாரி கொடுத்துனாங்க. மழை தண்ணி இல்லை, கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும், ஆனால் தயங்காமல் கொடுத்தாங்க, நல்லா சந்தோஷம். இந்த மக்களோடு இந்த இடத்துல நான் இருக்கிறேங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். சூப்பர்.